ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த டாலுக்கு வந்து ஒயரில் வந்து ட்ரெஸ் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கேலில் வந்து 10 அடி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒயர் 1, 2, 9, 10 10 அடியில் நம்ம 10 ஒயர் வந்து எடுத்துக்கலாம். 10 ஒயர் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதை ரெண்டாக வந்து மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் மாதிரி நம்ம வந்து போட போகிறோம். நம்ம சாதா வந்து ஒயர் கூட போடுற மாதிரியே தான். இந்த சைட்லேயும் நம்ம இவ்வளோ ஒயர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாதிக்கு பாதி வந்து இது பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சாதம் முடிச்சு போடலாம். நம்ம ஜாயின் பண்ணிட்டு ரெண்டும் ஒரே அளவு ஈக்குவலாக இருக்குதான்றத வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து ஒரே அளவு ஈக்குவலாக வந்து வர வந்து வச்சிடணும். அடுத்து வந்து அடுத்த ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம வந்து 10 ஒயரையும் வந்து ஜாயின் பண்ணி வச்சிடலாம். நம்ம 10 ஒயரும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் இந்த பக்கத்துலேருந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அதே அளவு ஒயர் விட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்டார்டிங் இது வந்து நமக்கு வந்து தெரியணுங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரே பக்கமாக பின்னக்கூடாது. அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி நம்ம வந்து பின்னணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒயர் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பின்னி முடிக்க முடியும். ஒரே பக்கமாக நம்ம பின்னிட்டால் ஒரு பக்கம் வந்து ஒயர் பத்தாது போயிடும், ஒரு பக்கம் ஒயர் வந்து ரொம்ப மீதி இருக்கும். அதுக்காக வந்து நம்ம எதில் வந்து ஸ்டார்ட் பண்ணோங்கன்னு தெரியறதுக்காக ஒரு முடிச்சு போட்டு வச்சிடலாம். நான் இந்த லைன் முடிச்சுட்டேன். அடுத்த லைன் வந்து ஆப்போசிட் இதில் வந்து நம்ம வந்து போடணும். இது வந்து சென்டர் லைனு. இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுட்டேன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம வந்து போடுறோம். இதே மாதிரி நம்ம வந்து 10 லைன் வந்து போடணும். இப்போ நம்ம வந்து 10 லைன் வந்து போட்டுட்டோம், போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த 2 லைன் இந்த 2 ஒயர் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதே போல் அடுத்து பக்கத்தில் இருக்கிற 3வது நாட்டு 4வது நாட்டு இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிடலாம். அப்புறம் 5, 6 7, 8 அடுத்தது 9, 10
இப்போ நம்ம வந்து 10 நாட் போட்டிருந்தது, இப்போ வந்து 5 நாட்டாக வந்து இது பண்ணி வச்சுருக்குறோம். இதே போல் மீதி இருக்கிற மூணு பக்கமும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம 4 பக்கமும் வந்து எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து இந்த மூலையில் இருக்கிற ரெண்டு இந்த முடிச்சும் இந்த முடிச்சையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இதே போல் வந்து லைனாக வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு வரணும். இப்போ ஒரு சைடு முடிச்சிட்டோம். அதே போல் இந்த முடிச்சையும் இந்த முடிச்சையும் ஜாயின் பண்ணி 4 பக்கமும் வந்து நம்ம வந்து போட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து அடுத்த லைன் வந்து முடிச்சிட்டோம். இதுக்காக மறுபடியும் வந்து நம்ம தொடர்ந்து வந்து சுற்றி சுற்றி வந்து கிராஸில் வந்து போட்டுகிட்டே வரணும். நான் எத்தனை லைன் போடணும் அப்படிங்கிறது நான் வந்து போட்டு முடிச்சு வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த மூலையில் வந்து இந்த 4 வந்து ஜாயின் பண்ணி இந்த இடம் வருது இல்லைங்களா, ஒரு முடிச்சு. இதே போல் இதை வந்து 1 அப்படின்ட்டு கணக்கு வச்சுட்டு 4 முடிச்சு இந்த இடத்துல வந்து வர்ற வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பின்னணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 லைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இது ஒரு ரவுண்டு வந்து இந்த 1, 2, 3, 4. அப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒரு நாட்டை மட்டும் நம்ம வந்து இது பண்ணணும், குறைக்கணும். நம்ம இதை வந்து உள்ளார வந்து நம்ம வந்து சொருகிட்டுடலாம். ஒரு 4 முடிச்சு வந்து நம்ம வந்து சொருகிட்டாலும் போதும். நம்ம வந்து அந்த முடிச்சு வந்து இழுத்து விட்டுட்டோம். அதுக்கடுத்தது பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டு இந்த நாட்டை வந்து இதை வந்து நாம் வந்து பின்னாடி வந்து நம்ம வந்து சொருகி விட்டுருவோம். இப்போ நம்ம சொருகிறப்ப இது வந்து ரெண்டும் வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த இடம் வந்து இது வந்து இப்படி போகும், இது இப்படி போயிடும். நம்ம வந்து 5 முடிச்சில் வந்து சொருகிட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பக்கம் செஞ்ச மாதிரியே அதே மாதிரி இந்த 4 மூலையும் வந்து நாம் வந்து இந்த ஒயர் வந்து இந்த உள்ளார ஜாயின் பண்ணி வந்து நாம் வந்து சொருகிட்டுடலாம். இப்போ நம்ம வந்து 4 மூலையிலையும் வந்து நாம் வந்து ஜாயின் பண்ணி உள்ளார வந்து சொருகிட்டுட்டோம். அடுத்தது நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயர் அப்படி போட்டு நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இந்த ஒரு சைடு முடிச்சிட்டேன். இதே மாதிரி மற்ற 3 சைடும் வந்து போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து 4 பக்கமும் வந்து முடிச்சு போட்டு இந்த நம்ம சொருகி விட்ட இது வந்து இந்த இடத்துல இப்படி இருக்குது. இப்போ இந்த ஒயரையும் நம்ம வந்து சேர்த்து வச்சு நம்ம வந்து முடிச்சு போடணும். நல்லா வந்து டைட்டாக வந்து நான் வந்து இழுத்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து பக்கமாக வரும், என்னென்னா ஷேப் வந்து கரெக்டாக வர்றது.
இதே மாதிரி நாம் வந்து நாலு பக்கமும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தொடர்ந்து ஒரு லைன் வந்து அப்படியே வந்து போட்டுட்டு வரலாம். இப்போ நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணி ஒரு லைன் வந்து முடிச்சிட்டோம். அதே மாதிரி அடுத்த லைன் வந்து நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ நாம் வந்து ரெண்டு லைன் வந்து போட்டுட்டோம். இப்போ இதுக்கு பக்கத்தில் இந்த இதுக்கு நேராக இருக்கிற இது இந்த ரெண்டு முடிச்சு இதை வந்து நாம் வந்து ஒயர் வந்து உள்ளார செருகிட்டுடலாம். இது ஒயர் உயரமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கட் பண்ணி இது பண்ணிடலாம். இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயர் கீழே ஒயர் இருக்கிற ஒயரில் வந்து நம்ம வந்து வச்சுட்டு இந்த ஒயர் வந்து நீ அது கீழே இருக்கிற ஒயரில் முடிச்சில் வந்து உள்ளார விட்டு இழுத்துடலாம். இந்த பக்கம் வந்து நினச்சி விட்டாச்சு. இதே போல் வந்து இன்னும் இருக்கிற மூணு பக்கமும் நம்ம வந்து போட்டுடலாம்.